சென்ட்ரல் எதிரே அரை மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினரும் ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்களும். இந்த நிலையில் தற்போது போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது. இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் லிபிகா. லிபிகா, தற்போது பேச்சுவார்த்தை நிலவரம் என்ன? காவல்துறை தரப்பில் யார் பேச்சுவார்த்தை முன்னெடுத்தாங்க? யார்கிட்ட பேச்சுவார்த்தை பண்றாங்க? வணக்கம் தேவப்பிரியன். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையை கண்டித்து தற்போது கட்சியை சார்ந்த 500க்கும் மேற்பட்டவர்கள் தற்போது சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை வளாகத்தின் எதிரே இருக்கக்கூடிய அந்த பிரதான சாலையில அமர்ந்து தற்போது போராட்டத்தில் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சாலையின் நடுவே அமர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அவர்கள் வந்து இந்த தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாகவும் கிட்டத்தட்ட காலை முதலே 1000க்கு மேற்பட்ட காவல்துறையினரும் ராஜீவ்காந்தி மருத்துவமனை வளாகத்தின் உள்ளேயும் அதே போன்று தற்போது அந்த போராட்ட காலமானது நடைபெற்று இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரதான சாலையிலும் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இருப்பினும் இவர்களுடைய கோரிக்கை என்பது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலை வந்து திட்டமிட்ட அரசியல் படுகொலையாகும். இதனால் இந்த வழக்கினை சிபிஐ கொண்டு விசாரணை செய்ய வேண்டும் என கோரிக்கை வைக்கிறார்கள். அதே போன்று உடலை அரசு மரியாதையுடன் அரசு பொது இடத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என்றும் இவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். தொடர்ந்து இவர்களுடைய உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யும் வரை தங்களுடைய போராட்டம் என்பது கைவிட மாட்டாது என தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது காவல்துறையினரிடம் பேச்சுவார்த்தையானது நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையிலும் அரசு சார்பில் பெரிய அதிகாரிகள் தற்போது யாரும் வரவில்லை. அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என கட்சியை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக மீண்டும் 500க்கும் மேற்பட்டவர்கள் சாலையில் முழுவதுமாக அமர்ந்து தற்போது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அரசுக்கு எதிராக இந்த போராட்ட காலத்தில் தற்போது கோஷங்களை எழுப்பி எதிர்த்து வருகிறார்கள். அதே போன்று காவல்துறை சார்பிலும் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இதன் காரணமாக இந்த சாலை முழுவதுமே தற்போது ஒரு முக்கிய பிரதான சாலையாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த சாலை முழுவதும் தற்போது போக்குவரத்து நெரிசல் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு இருந்த நிலையில் தற்போது சென்ட்ரலிலிருந்து வரக்கூடிய பேருந்துகள், அதாவது மேப்பேரியிலிருந்து வரக்கூடிய இந்த பேருந்துகள், அதே போன்று பிராட்வேயிலிருந்து வரக்கூடிய பேருந்துகள் போன்ற 3 பகுதியில் இருந்து வர பேருந்துகள் அனைத்துமே தற்போது மாற்றி அமைக்கப்பட்டு மற்றொரு வழியில் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் தற்போது இந்த பகுதி முழுவதுமே ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை தான் நிலவி வருகிறது. பேச்சுவார்த்தை தற்போது உடன்பாடு இல்லாத நிலையில் தொடர்ந்து இவர்கள் தற்போது இந்த போராட்ட களத்தில் மீண்டும் இருந்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் என தற்போது அவர்கள் வந்துட்டு அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை இங்கிருந்து செல்ல மாட்டோம் என்றுதான் தொடங்கி வருகிறார்கள். அதே போன்று அரசுக்கு எதிராக பல்வேறு கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யும் வரை இங்கிருந்து செல்ல மாட்டோம் என்றுதான் இவர்களுடைய ஒரு முக்கிய கோரிக்கையாக வைக்கப்பட்டு வருகிறது. இவர்களுடைய இந்த போராட்ட களத்தின் காரணமாக ஒரு முக்கிய பிரதான சாலையாக பார்க்கக்கூடிய இந்த சென்ட்ரல் ரயில் நிலையம், அதே போன்று ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை, இரண்டுக்கும் வரக்கூடிய மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகள், அதே போன்று சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக வரக்கூடிய மக்கள் என அனைவருமே தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடைசியாக போக்குவரத்து மாற்றமும் இந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கிறது காரணமாக நீண்ட தூரம் மக்கள் நடந்து இங்கு வரக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து வருகிறது. இருப்பினும் தற்போது இந்த போராட்டம் என்பது தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. சாலையின் நடுவே தற்போது அமர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தேவப்பிரியர், தகவலுக்கு நன்றி. லிபிகா, அடுத்ததாக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், நேற்று இந்த சம்பவத்திலிருந்து நீங்க தொடர்ச்சியாக காவல்துறை நடவடிக்கையை உன்னிப்பா பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப 2 விஷயங்கள் வெளிவந்திருக்கு. ஒன்று, இதுல ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் தொடர்பாக உளவுத்துறை ஒரு அலர்ட் கொடுத்திருந்தாங்க, 3 முறை அலர்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்ற தகவலும் இருக்கு. இன்னொரு பக்கம், இது ஒரு அரசியல் படுகொலை அப்படின்றது அவங்களுடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க. காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்க? பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட வழக்குல 8 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டு தொடர்ந்து அவர்களோட விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இந்த கொலை, அதாவது இந்த கொலை சம்பவத்துல வந்து பொன்னை பாலா என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கார். அவர் வந்து ஆற்காடு சுரேஷுடைய சொந்த சகோதரர். ஆற்காடு சுரேஷ் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 18 கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவம் குறித்து, அதாவது ஆற்காடு சுரேஷ் கொலை சம்பவம் குறித்து ஏற்கனவே பல தகவல்கள் வெளியாயிருக்கிறது. அதில் வந்து ஆம்ஸ்ட்ராங்குக்கு இந்த கொலை சம்பவத்தில் தொடர்பு இருக்கலாம், அவருடைய தூண்டுதலின் பேரில் தான் இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கலாம் என்றும், ஜெயபால், அதாவது ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர் ஜெயபால் என்பவர் இப்போ சிறையில் இருக்கிறார், அவர் மூலம்தான் இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கிறது, ஆகவே ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவில் தான் இந்த கொலையை வந்து ஜெயபால் செய்திருக்கிறார் என்ற ஒரு தகவலும், குறிப்பாக
இந்த கொலை சம்பவத்திற்கு ஆருத்ரா பண மோசடியில ஏற்கனவே ஆருத்ராவில் பணம் இழந்தவர்களுக்கு ஆம்சாங் அந்த பணத்தை கேட்க சென்றதாகவும், அப்போது ஆர்காடு சுரேஷுக்கும் ஆம்சாங்களுடைய ஒரு பிரச்சனை ஏற்பட்டதாகவும், அந்த பிரச்சனையால் ஏற்பட்ட விரோதத்தால் தான் ஆர்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதன் பின்னர் ஒரு பழிக்கு பழி வாங்குவதற்காக ஆர்காடு சுரேஷுடைய சகோதரர் பாலா தான் இந்த கொலையை திட்டம் திட்டிருக்கிறார். ஏறக்குறைய ஓராண்டு காலம், அதாவது இந்த ஓராண்டுக்குள் கொலை செய்ய வேண்டும். ஆர்காடு சுரேஷுடைய அந்த ஓராண்டு நினைவு தினம் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வருகிறது. அந்த நினைவு தினத்திற்குள் ஆம்சாங்கை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் திட்டியதாக போலீஸ் விசாரணையில பாலா வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் நேற்றைய தினம் ஆர்காடு சுரேஷுடைய பிறந்த தினம், இந்த ஓராண்டுக்குள் கொலை செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே திட்டம் தீட்டியிருந்த நிலையில், நேற்றைய தினம் பிறந்த தினத்தன்று அந்த கொலையை அரங்கேற்றுவதற்கு அவர்கள் முடிவு செய்து நேற்றைய தினம் பெரம்பூர்ல ஒரு நோட்டமிட்டு ஆம்சாங்க, அதாவது மாலை நேரம் சரியாக 5:50 மணிக்கு அவர் வீட்டுக்கு வெளியில் வைத்து பயங்கரமாக அந்த கொலையை அரங்கேற்றிருக்கார்கள். 8 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த சிசிடிவி காட்சிகளுடைய பார்க்கலாம், 3 இருசக்கர வாகனத்துல 6 பேர் செல்லக்கூடிய காட்சிகள் அனைத்துமே பதிவாயிருக்கிறது. குறிப்பாக அங்க ஒரு பிரபல உணவகம் இருக்கிறது, அந்த உணவகத்துக்கு உணவு டெலிவரி செய்வதற்காக வழக்கமாக கூட்டமாக அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் இருப்பது வழக்கம். அந்த சீருடையில் இருந்து நோட்டமிட்டு ஆம்சாங்குடைய நடவடிக்கைகள், அதாவது பெரம்பூர்ல அவருடைய வீடு புனரமைப்புக்கு பணிகள் நடக்கிறது, தினமும் மாலை அந்த இடத்திற்கு அவர் வருவது வழக்கம், அங்கு அவருடைய நண்பர்களோடு பேசிக் கொண்டிருப்பது வழக்கம், அதை தினமும் நோட்டமிட்டிருக்கிறார்கள். சரியாக 5:50 மணிக்கு யாரும் இல்லாத நேரத்துல அவர் கார்ல அவருடைய பாதுகாப்புக்காக வைத்திருக்கக்கூடிய துப்பாக்கி எல்லாம் காரில் இருக்கக்கூடிய நிலையில இந்த கொலையை அவர் நடத்திருக்கிறார்கள். முதுகில் தான் இந்த முதலில் வெட்டுக்காயம் ஏற்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் கடுமையாக உடல் முழுவதும் வெட்டி அங்கேயே சாய்த்திருக்கிறார்கள். அங்கிருந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர் சிகிச்சை பலனின்றி ஆம்சாங் உயிரிழந்திருக்கார். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 8 நபர்களிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பொன்னை பாலா பல வாக்குமூலங்களை அளித்து வருகிறார். தன்னுடைய அண்ணன் ஆர்காடு சுரேஷுடைய கொலைக்கு பழிக்கு பழி வாங்குவதற்காக ஏற்கனவே ஜெயபாலு உள்ளிட்டவர் தான் அந்த கொலையை செய்திருந்தாலும், அவர் சிறையில் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக தான் ஆம்சாங் இருந்ததாகவும், ஆம்சாங் கொடுத்த தைரியத்தின் அடிப்படையில் தான் ஆர்காடு சுரேஷை கொலை செய்திருக்கலாம் என்ற அடிப்படையில் பழிக்கு பழி வாங்குவதற்காக தான் இந்த கொலையை செய்திருப்பதாக தற்பொழுது பாலா வாக்குமூலம் அளித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த கொலையில மற்ற அரசியல் பின்புலம் இருக்கிறதா, வேறு ஏதாவது ஆதரவு தெரிவித்து இந்த கொலையை நடத்தினார்களா, இதில் வேறு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலையும் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. ஒரு தனி இடத்துல வச்சு கைது செய்யப்பட்டவங்க விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் ஆணையர் அசலாகருக்கு தலைமையில இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இந்த ஆர்காடு சுரேஷ் கொலை வழக்குல ஆம்சாங்குக்கு மிரட்டல் இருப்பதாக 3 முறை உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. கடந்த டிசம்பர் மாதம் ஒரு எச்சரிக்கையும், மார்ச் மாதம் ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருப்பதாக, ஓசிஐயு அதாவது ரவுடிகளை கண்காணிக்கக்கூடிய அந்த தனிப்பிரிவு இந்த எச்சரிக்கையை விடுத்திருப்பதாக தற்பொழுது தகவல் எல்லாம் வெளியாகி வருகிறது. தொடர்ந்து ஆம்சாங் இந்த எச்சரிக்கையெல்லாம் மீறி அதில் பெரிய அளவில் கவனம் செலுத்தாமல்